ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸ் போயிருந்தோம், அந்த விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மேக்ஸில் வந்து எனக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். குர்த்திஸ்லாம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட் வீக் என்னோடய பர்த்டே வர்றதுனால நாங்கள் கொஞ்சம் குர்த்திஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லி போயிருந்தோம். மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து மேக்ஸ் தான் செட் ஆகிடும், ஏன்னா வந்து கலர் ஃபேட் ஆகாது, ஸ்டிச்சஸ் எதுவும் ஆகாது, எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் அங்கே. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து எப்போவுமே மேக்ஸ் தான் நான் வந்து போயிட்டு எடுப்பேன். பாப்பாவுக்குமே மேக்ஸில் தான் எனக்கு வந்து செட் ஆகும் ட்ரெஸ்ஸு. அவளுக்கு இந்த கேஷுவல்ஸு, இந்த காட்டன் ட்ரெஸ்லாம் போடும்போது மேக்ஸ் தான் வந்து அவளுக்கு சூட் ஆகும். இப்போ வந்து பாப்பாவுக்கு இல்லை, எனக்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். பாப்பாக்கெலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு லேடிஸ்க்கெலாம் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் எல்லா கலர் வெரைட்டிஸுமே இருந்துச்சு. குர்த்திஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கோட் மாடலு, அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்திஸு, ரவுண்ட் நெக், வி நெக்கு, அம்ப்ரல்லா கட்டு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்புறம் ஷார்ட் டாப்லாம் இருந்தது. இது இப்போ நான் பார்க்குறது வந்து பலாசா பேண்ட்டு. பலாசா பேண்ட் சூப்பராக இருந்தது, அது எனக்கு வாங்கணும் ஆசையாக இருந்தது, ஆனால் நான் இப்போ வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். நான் சுற்றி எல்லா ட்ரெஸ்ஸஸுமே போய் பார்த்துட்டே இருந்தேன். எல்லா வெரைட்டி வாங்குறோமோ இல்லையோ எல்லாத்தையும் பார்த்தணும் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் அப்படி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டே வந்தேன். ஜாலியாக இருந்தது. அப்புறம் இந்த குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம்க்கே யூஸ் பண்ணலாம். இதோ இருக்கு இல்லையா, இந்த குர்த்திஸ்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சில்க், அதில் சில்க்கு டைப்பில் இருந்தது. அப்புறம் இதில் ஷார்ட் டாப்பு. வெஸ்டர்ன் டைப்பில் அந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி போடுறீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குர்த்திஸும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்பு. இது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், இது நல்லா இருந்துச்சு. இது போட்டுட்டு கீழே வந்து நம்ம ஜீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், போட்டால் சூப்பராக இருக்கும். சிலருக்கு ஷார்ட்டாக போடுறது பிடிக்கும்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு வந்து இங்கே தான் எனக்கு செட் ஆகுமே குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லா துப்பட்டாஸும், எல்லா வெரைட்டிஸும், எல்லா கலர்ஸும் இருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கீழே அப்படியே எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெகிங். இப்போ ஒரு குர்த்தி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சாக லெகின் எடுத்துக்கலாம், ஷால் எடுத்துக்கலாம், எங்கேயும் அலையணும்னு அவசியமே இருக்காது நமக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு, ஃபுல் ஹேண்டு, ஆஃப் ஹேண்டு, அப்புறம் ஸ்கர்ட்டு எல்லாமே இருந்துச்சு அங்கேயே. இதெல்லாம் டாப்பு. எது எடுக்கிறது எது வைக்கிறதுனே தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலாக ஒரு மூணு குர்த்திஸ் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. பில்டிங் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணும். போன வாட்டி வந்திருந்தப்போ இங்கே கலெக்ஷன்ஸே இல்லை, அதனால் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு எதுவும் பெருசாக எடுக்கலை. இப்போ ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எடுக்கிற ரேட்டு நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோமோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே வந்து கிட்ஸுக்கு எல்லாமே இருக்கும். கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும், ஷூஸு, செப்பல் ஐட்டம், அப்புறம் வந்து அப்புறம் டாய்ஸு, ஹேண்ட்பேக்கு, ட்ராலி பேக்கு, இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் இந்த எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த குர்த்திஸ் என்னென்ன எடுத்தேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு லைட் க்ரீன் ப்ளஸ் அந்த சில்க் ஆட் பண்ண மாதிரி ஒரு கலர். இது அந்த லைட் க்ரீன்லேயே சில்க் ஆட் பண்ண மாதிரி ஒரு கலரு. இது வந்து கோல்டு வித் பீச் கலர் எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். யூ நெக் வச்சது. இது வந்து 599 ருபீஸ் இந்த குர்த்தி. இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னுமே நல்லா இருந்துச்சு. இந்த குர்த்தியும் இப்போ காட்டுறேன் பாருங்கள், க்ரீனு. இதுவுமே நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருந்தது. இந்த கலரே கிடையாது, இது வீடியோவில் அப்படி தெரியுது உங்களுக்கு. இது வந்து ஒரு 549 இது ரேட்டு. இதுவுமே நம்ம கோயிலுக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணிக்கலாம். இந்த குர்த்திஸும் வந்து ஒரு பிங்க் கலர் குர்த்தி தான். இது வந்து 549. இதுவுமே அழகாக இருந்துச்சு வி நெக் வச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து சில்க்கு சில்க் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஆங்கிள் லென்த்து லெகிங் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து 499 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். இந்த மூணுக்குமே ஆனால் அந்த கலர் வந்து சூட் ஆகும். நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். இவ்வளோ தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் மேக்ஸில். உங்களுக்கு இந்த குர்த்திஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.